ஹைஸ் வெல்கம் டு சுபாஷினி சுலகம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பண்ணி காமிக்க போறேன். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான காலிஃபிளவர் பக்கோடா தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இப்போ வாங்க நம்ம காலிஃபிளவர் பக்கோடா செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன், அதில் வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஆவி பறந்துட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்தீங்கன்னா நம்ம பூச்சிலாம் வந்து காலிஃப்ளவர் கோலா அது போகிறதுக்காக தான் வந்து நம்ம சுடுத்தண்ணியில் போட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவிட கம்மியாக வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஜஸ்ட் கிறிஸ்பினஸ்க்காக தான் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம், அதனால் நம்ம வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து கடலை மாவிட கொஞ்சம் கம்மியாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு அதில் வந்து மிளகாய்த்தூள் அப்புறம் உப்பெல்லாம் சேர்த்து உப்புக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன், ஆரஞ்சு கலர். இது சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம அது பஜ்ஜிலாம் செய்வோம்ல அந்த பதத்துக்கு அந்த மாவு இருக்கணும். ஏன்னா வந்து பஜ்ஜி மாதிரி தான் இது வந்து அந்த மாவு வந்து நம்மளோட கால்ஃப்ளவர் மேலே நல்லா கோட்டாகி ஒட்டணும். ஒட்டினா தான் நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரியான பதத்துக்கு நல்லா வந்து நான் ஒரு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி தேவையான மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா இந்த இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த பதத்தில் மாவு இருக்கட்டும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா வந்து காயட்டும். ஏன்னா நல்லா அடுப்பற்ற வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னா நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிட்ருக்கு. முதல்ல வந்து இந்த வெறும் அந்த மாவு மட்டும் எடுத்து சும்மா போட்டு பார்க்குறேன், நல்லா பொரிஞ்சிருக்கு. அதனால் எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதனால் ஃபுல் காலிஃப்ளவரையும் எடுத்து நான் அந்த வானலுக்கு எவ்வளோ பத்துதோ அவ்வளோ அளவுக்கு காலிஃப்ளவர் போட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து அது கொஞ்சம் வெந்துட்டோடனே திருப்பி விடலாம். திருப்பி விட்டுட்டு மிக்ஸ் அது பொரிஞ்சோடனே எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்துட்டோடனே வந்துட்டு அதாவது மேலெல்லாம் வந்து கிறிஸ்பி ஆகிட்டோடனே நம்ம திருப்பி விடணும். ஏன்னா அது வந்து உள்ளே வேகணும்ல, உள்ளே வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால் உள்ளே நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இதை வந்து வேக விடலாம். இது நல்லா வெந்துட்டோடனே இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த பேட்ச் நான் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவையான கிறிஸ்பியான டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டுடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த காலிஃப்ளவர் எடுத்து நம்மளுடைய காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அதை வந்து நம்ம டேஸ்டியாக சாப்பிட்லாம். எந்தாச்சும் ஒரு சாஸ் கூட சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் இது உங்களுக்கு பிச்சு காமிக்கிற பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை நான் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் வீடியோ இந்த காலிஃப்ளவர் பக்கோடா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வரப்பட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. பை பாய்.